வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். காசிக்கு இணையான ஒரு நட்சத்திரத்தினுடைய சிவஸ்தலம் எங்கே இருக்கிறது, அந்த கோயிலின் சிறப்பு என்ன, எந்த நாளில் எந்த நேரத்தில் அந்த கோயிலில் போய் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நவகிரகங்களில் சந்திர பகவான் நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் காரகனாக இருக்கிறார். இப்போ இந்த சந்திர பகவானுக்கு 27 மனைவிகள் உண்டு. அந்த 27 மனைவிகளும் 27 நட்சத்திரங்களாக வானில் மின்னுகிறார்கள். இந்த 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதை வரை உள்ள நட்சத்திரங்கள் தான் அந்த 27 நட்சத்திரங்கள். இப்போ இந்த சந்திர பகவான் 20 அஸ்வினியிலிருந்து உத்தரட்டாதி முடிய 26 நட்சத்திரங்களையும் மணந்து கடைசியாக மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்துவிட்டு சிவன் பார்வதியிடம் அவர்களுடைய தரிசனத்தை கண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு வழி தெரியல அவருக்கு. அப்ப அம்பிகையின் அம்சம்தான் இந்த சந்திர பகவான். இப்ப அந்த அம்பிகையே இந்த சந்திரனை பார்த்து கருணை கொண்டு அந்த சந்திரனோடு சேர்ந்து 27 நட்சத்திரங்களையும் காரகுடி என்ற கிராமத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் காசிக்கு இணையான கோயிலாக இருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோவிலுக்கு இந்த அம்பிகையே அந்த சந்திர பகவானை அழைத்து வருகிறார். அழைத்து வந்து சிவனோடு நின்று அவருக்கு காட்சி கொடுத்து அந்த சந்திர பகவானையும் 27 நட்சத்திரங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ இந்த காரகுடி கைலாசநாதர் கோயிலில் கருணாகர வள்ளியாக இருந்து அம்பாளுக்கு இந்த சந்திரனின் கடைசி மனைவியான ரேவதி நட்சத்திரம் தினமுமே வந்து அருவமாக இந்த கோயிலில் பூஜை செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ரேவதி நட்சத்திரம் மட்டும் உள்ளவங்க தான் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரக்காரங்களுமே வந்து இந்த கோயிலில் வழிபட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் நீங்கும். ஏன் அப்படின்னா இந்த கோயிலில் இந்த கோயிலினுடைய அடிபாகத்தில் அசோக நட்சத்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அசோக நட்சத்திரம் இருப்பதால் 27 நட்சத்திரக்காரர்களுமே இந்த சிவாலயத்தில் வந்து வழிபடலாம். இந்த கோயிலில் கார் என்னும் 7 வகை மேகங்கள் வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்தினால வந்து வழிபாடு பண்ணதாம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளிலும் ரேவதி நட்சத்திரம் வரும் நாளிலும் இந்த கோவிலில் வந்து வருண பகவானுக்கு ஹோமம் செய்தால் மழை பெய்யுமா, மழை பெய்து நீர் குடிநீர் பிரச்சனை தீரும், அதே மாதிரி விவசாயத்திற்கு உண்டான தேவையான நீர் கிடைக்கும். அதனால் இந்த கோவிலை பார்த்தீங்க அப்படின்னா
விவசாயிகளுக்கும் உண்டான கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இந்த ஸ்தலத்துக்கு சந்திர பகவானை 27 நட்சத்திரங்களோடு அழைத்து வந்த அம்பிகை பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர ஹோரையில் தான் அழைச்சிட்டு வர்றாங்க. சந்திர ஓரையில் அழைச்சிட்டு வந்து தான் இந்த சிவனை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அப்போ இந்த சந்திர ஓரையில் இந்த காரகுடி கைலாசநாதனையும் கருணாகர வள்ளியையும் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள், திங்கள் கிழமை, ரேவதி நட்சத்திரம் வரும் நாள், இதிலெல்லாம் வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே அவர்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பார்கள். மனைவியிடம் மிகவும் அன்பாக இருக்கக்கூடியவர்கள். பொதுநல மனப்பான்மை உள்ளவர்கள். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ரேவதி என்ற பெயர் உடையவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து 27 பெண்களுக்கு 27 மாங்கல்ய சரடு, 27 ரவிக்கை துணிகள், 27 உணவு பொட்டலங்கள் கொடுத்து இந்த கைலாசநாதனையும் கருணாகரவள்ளியையும் வழிபட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் மேன்மை ஏற்படும். அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில், ரேவதி நட்சத்திரம் முடிந்து அஸ்வினி தொடங்குவதற்கு முன்பாக 12 நிமிடங்களில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் 7 ஜென்மத்தில் நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது இந்த கோயிலினுடைய வரலாறு. இந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா மிக பழமையான கோயில். ஆனால் ஒரு 1800 வருடத்திற்கு முன்னாடி இந்த கோயிலின் வடக்கு பகுதியில் உள்ள கொல்லிமலையை ஆண்ட வள்ளி ஓரியால் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு வரலாறு இருக்கு. அப்போ ஒரு கடையேழு வள்ளல்களில் ஒருவனான வள்ளல் ஓரி புதுப்பித்த கோயில். இந்த கோயிலினுடைய தென்பகுதியில் தென்கிழக்கில் அக்னி மூலையில் அக்னி தீர்த்தமான ஒரு குளம் இருந்தது. இப்போ சமீபத்தில் தான் அதை இந்த கோயில் குடமிழுக்கு விழா நடைபெறும் பொழுது அந்த இடத்த மூடிட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனால் இந்த கோயிலில் நாம் போய் இந்த சிவன் பார்வதியை வணங்கும் பொழுது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், நாள்பட்ட நோய்கள் குணமாகும். அந்த சிவன் பார்வதியை வணங்கும் பொழுது நம்மில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களும் கவலைகளும் நீங்கும். சரி, இந்த கோயில் எங்கே இருக்கிறது? இந்த கோயிலினுடைய இருப்பிடத்திற்கு நாம் எப்படி செல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் முசிறியிலிருந்து தாத்தையங்கார்பேட்டையில் என்னும் ஊருக்கு சென்றால் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் காரகுடி என்னும் கிராமம் இருக்கிறது. அந்த காரகுடி கிராமத்தில் தான் ஊரினுடைய ஒதுக்குப்புறத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி திருச்சி மாவட்டம் துறையூரிலிருந்து நாமக்கல் மேட்டுப்பாளையம் காரகுடி வழியாக மகாதேவி சென்று நாமக்கல் செல்கிற பஸ்களில் நாம் வந்து ஏறணும் அப்படின்னு சொன்னால் அந்த காரகுடி கிராமத்தில் இறங்கிக்கலாம். அப்புறம் மேட்டுப்பாளையத்துக்கு வந்தாலும் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் இருக்குது. இப்போ நாமக்கல்லிருந்து வரக்கூடியவங்க
நாமக்கல் வந்து மகாதேவி கார்குடி மேட்டுப்பாளையம் வழியாக செல்லக்கூடிய பஸ்களில் ஏறினாங்க அப்படின்னா இந்த ஊரில் வந்து இறங்கிக்கலாம். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சிவாலயம் கார்குடி கைலாசநாதர், அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பெயர் கருணாகரவள்ளி. அந்த கோயில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலை, நந்தியம்பெருமான், முருக ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான், குங்குமவள்ளி, அகோர வீரபத்ரர், பிரம்மா, விஷ்ணு, கோமுக துர்க்கை, காலபைரவர், ஞானபைரவர், சூரியன், சந்திரன், அதே மாதிரி நவகிரகங்களும் இருக்கிறது. கோயிலினுடைய தல விருட்சமாக வில்வமரம் இருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலை நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது வழிபாடு செய்யுங்க. பொதுவாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய பெண் குழந்தைகளை பற்றிய கவலை இருக்கும். அப்போ அவங்க இந்த ரேவதி நட்சத்திர ஸ்தலமான இந்த கார்குடி கைலாசநாதரை போய் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கவலைகள் கண்டிப்பாக அந்த இறைவனால் தீர்த்து வைக்கப்படும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.